பேர் இயேசுராஜா, ஸ்பிக் நகர்லேருந்து வர்றேன். முதலுக்கு ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து சகோதரர்களுக்கும் முதல் நன்றி செலுத்திக்கிட்டேன். நான் கேட்கறது என்னன்னா, முஸ்லீம் கொள்கையின்படி முதல் தூதர் ஆதாம் என்றும் கடைசி தூதர் நபிகள் நாயகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இயேசுவும் ஒரு தூதராக கருதப்படுகிறது. ஆனால் இயேசு வந்து மறைக்காமல் நேரடியாக கத்தரிடத்து சென்று விட்டார் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் மறித்து விட்டார். திரும்பவும் இயேசு இரண்டாம் வருகைக்கு வருவார், இந்த அந்தி கிறிஸ்துவை அழிப்பார் என்றது யூதம் கிறிஸ்துவ மதம் அதை நம்புகிறது, முஸ்லீம் மதம் அதை நம்புகிறது. ஆனால் ஒரே ஒரு கருத்து வேறுபாடு என்னவென்றால், இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து மூன்று நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது கிறிஸ்துவ மதத்தினுடைய முழுமையான நம்பிக்கை. ஆனால் இஸ்லாம் வந்து அது சொல்லவில்லை, மறிக்காமல் நேரடியாகவே கத்தரிடத்தில் சென்று விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இறந்து போன ஒரு நபிகள் நாயுடைய கொள்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது இஸ்லாம் மதம். ஆனால் உயிரோடு இன்று இருக்கிறது என்று நம்புகிற இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும் இன்று நம்பிக்கை கொண்டிருக்கிற இயேசுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றும், அது மாத்திரமல்ல இன்னைக்கு உலகமே பார்த்துக்கொண்டால் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்ற கொள்கையின் மீதுதான் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு முதல் நீங்க சொல்லபடி பார்ப்போமானால், ஆதாம் முதல் தூதர் என்றால் ஆதாமுக்கு முன் ஆதாமுக்கு பின் என்று இருக்க வேண்டும், அல்ல என்றால் கடைசி தூதரான நபிகள் நாயகத்திற்கு முன் நபிகள் நாயகத்திற்கு பின் என்று இருக்க வேண்டும். ஆனால் இயேசுக்கு பின் இயேசுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்றால் உலகமே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த உலக சாம்ராஜ்யத்தில் பார்ப்போமானாலும் இயேசு அங்க முதன்மைப்படுத்தப்படுகிறார். இஸ்லாம் மதத்தில் நீங்க சொல்லி போனால் இயேசுவும் ஜீவனோட இருக்கிறார் சொல்லப்படுகிறது. அப்ப ஜீவனோட இருக்கிற தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது ஏன், கொடுக்கப்படாமல் இருப்பது ஏன்? நல்ல விவரமான கேள்விகள். இந்த மாவட்டங்கள்ல கிறிஸ்துவ சகோதரர்கள் அதிகமா இருக்கிறதுனால அங்க தேவையான சில கேள்விகள் தான் கேட்டிருக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கா வரிசையாக இல்லாட்டாலும் எல்லாத்துக்கும் நான் சொல்லு, ஒரு கேள்வி தான், நிறைய கேள்வி எடுத்துக்க வேண்டியதில்லை. அதாவது இந்த உலக வரலாற்றுல வந்து இப்ப கூட நம்ம சொல்வதா இருந்தா கிபி கிமுன்னு தான் சொல்றோம், கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று. அவ்வளவு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கும் பொழுது நம்ம ஏன் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது, நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க என்று அந்த அடிப்படையை எடுத்துக்கோங்க. இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் வரத இது ஏன் இப்படி வந்துச்சு, அதை நீங்க வழங்கணும். ஏன் இப்படி வந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவ மதத்தின் பெயரால் ஆட்சி புரிந்த அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்ன பண்ணது என்று கேட்டா, தங்கள் பகுதி மக்களை மட்டும் ஆளாமல் உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆளுகைகளை கொண்டு வரணும் என்று ஒவ்வொரு நாடா போய் வியாபாரம் பண்ற கம்பெனி ஆரம்பிச்சு, நம்ம நாட்டில் கூட எப்படி வந்தாங்க உள்ளுக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஆரம்பிச்சாங்க, கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி கம்பெனி நடத்த போறோண்டு வந்து அனுமதி வாங்கி கொண்டு, சரக்கு வைக்க போறோண்டு கோட்டையை கட்டி கொண்டு, உள்ளக பீரங்கிகளை துப்பாக்கியும் சேர்த்து வைத்துக் கொண்டு திடீர்னு நினைச்சிட்டாங்க நாட்டைய கைப்பற்றிக் கொண்டார்கள் அவங்க. இந்த மாதிரி உலகத்துல பாதிக்கு மேற்பட்ட நாடுகள் அவங்க கையில் இருந்தது. எப்படி சொல்லுவாங்க பிரிட்டிஷார பத்தி, சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம். அவங்க எந்த இடத்துலனா அவங்க சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கும், இந்தியாவில் சூரியன் மறைஞ்சு விட்டால் பிரிட்டன்ல இருந்துகிட்டு இருக்கும். அப்ப அவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் எங்கேயுமே சூரியன் உதிக்கா, சூரியன் அஸ்தமிக்காது, மறையாது அப்படிங்கிற அளவுக்கு பாதி உலகம், பாதிக்கு மேல உள்ள உலகம் யார் கையில் இருந்தது, பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ இருந்தது. இப்ப இந்த காமன்வெல்த் போட்டி நடத்தினாங்களே, எவ்வளவு நாடு கலந்துகிட்டான். இந்த காமன்வெல்த் என்ன, பிரிட்டிஷார்கிட்ட அடிமையா இருந்த நாடுன்னு அர்த்தம். இந்த காமன்வெல்த் காமன்வெல்த் போட்டானே, இந்த காமன்வெல்த் நாடுகள் போட்டின்னு சொல்லி இப்ப இந்த இந்தியாவில் நடத்தினாங்க இல்ல, ஊழல் எல்லாம் மாட்டினாங்க இல்ல, அந்த காமன்வெல்த்துக்கே பொருள் என்ன, பிரிட்டிஷார்கிட்ட அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு, அதான் காமன்வெல்த். இவ்வளவு நாடு பாதி உலகம் காமன்வெல்த் இருக்கு பாருங்களேன். அப்ப அவனுடைய ஆதிக்கம் வந்து பெரிய பிரம்மாண்டமா விரிந்த ஒரு ஆதிக்கம். ஒருத்தன் கையில ஆதிக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் விரும்புறபடி அந்த நாட்டில் எதையும் வரலாற்றுல செய்ய முடியும். உலகம் கூட அவன் கையில இருந்ததுனால அவன் கிறிஸ்துவ நம்பிக்கை அடிப்படையில் என்ன பண்றான், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதை சட்டமாக்குறான். அவனை எதிர்க்க முடியல. ஒவ்வொரு நாட்டிலும் 200 வருஷம் 300 வருஷம் 500 வருஷம் என்ன செய்யறான், கால் ஊண்டி கொண்டு இருக்கிறான். அப்ப 500 வருஷம் அதையே சொல்லி சொல்லி திணித்து விட்டு போகும் பொழுது அது நிலை பெற்றதே தவிர, இது எதுவும் வரலாற்று ஆராய்ச்சி பண்ணி உலக மதத்தவர்கள்லாம் ஒன்று கூடி மனமொப்பி எடுத்த முடிவாயுது இல்ல, மனமொப்பி எடுத்தது இல்ல. அவன் இந்த நாட்டை ஆண்டான், இந்த நாட்டில் ஆளும்போது அவன் தான் அரசாங்கத்தில் இருக்கிறான். அவன் வரலாறு எப்படி எழுதுவான், கிபி கிமுன்னு எழுதுவான். ஏன், அவன் கிறிஸ்துவனா இருக்கிறதுனால. பிரிட்டிஷார் வந்து கிறிஸ்தவர்களாக இருந்த காரணத்தினால அவங்க எல்லாமே என்ன பண்ண, கிறிஸ்துவ நம்பிக்கை அடிப்படையில இதை உண்டாக்கினார்களே தவிர, இது மக்கள்லாம் வந்து கிறிஸ்துவ தான் எண்டு, அவர் தான் சிறந்தவர், அதைத்தான் வரலாற்றுக்கு எடுத்துக்கொள்ளணும் எடுக்கல. ஏன், தமிழ் மக்கள் வள்ளுவர் ஆண்டு தான் வச்சுட்டு இருந்தாங்க, அதையும் மாத்திரி போயிட்டானா இல்லையா. தமிழ் மக்கள்லாம் எந்த ஆண்டு கொண்டாடி இருந்தாங்க, திருவள்ளுவர் ஆண்டு தான் வச்சுட்டு இருந்தாங்க.
அதையும் கூட பிரிட்டிஷார அந்த ஆதிக்கத்தை வச்சுதான் மாத்திட்டு போயிட்டான். இதுதான் விஷயம். அதனால அது ஒரு சிறப்பு ஆகாது. அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், ஒருத்தருடைய சிறப்பை நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால் இந்த மாதிரி கிபி கிமு இதை வச்சு ஆராய்வதை விட வேற அவருடைய தகுதிகள் திறமைகளை வச்சு ஆராயணும். இப்ப வந்து மைக்கேல் ஹார்ட்னு ஒரு அறிஞர் இருந்தான், அவன் பெரிய வரலாற்று ஆய்வாளர், பெரிய சிந்தனையாளர், அவன் உலக வரலாற்றை எல்லாம் கரைச்சு குடிச்சவன். அவன் என்ன பண்றான்னு கேட்டா உலகத்துல உள்ள எல்லா தலைவர்களுடைய வரலாறையும் எடுக்கிறான். தலைவர் சொன்னா மத தலைவர், ஆட்சி தலைவர், விஞ்ஞானத்தால் புகழ் பெற்றவர்கள், சாதனைகளால் புகழ் பெற்றவர்கள் எல்லாத்தையும் எடுக்கிறான். எல்லாரையும் ஆயிரக்கணக்கான பேருடைய வரலாற்றை எடுத்து அதுல இருந்து சாறு பிழிந்து இந்த ஆயிரக்கணக்கான பேர்கள்ல ஒரு 100 பேரை பொறுக்கி எடுக்கிறான். அவன் ஆயிரக்கணக்கான பேருடைய வரலாறுகளை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த 1000 எத்தனை தேர்ந்தெடுக்கிறான், ஒரு 100 பேர். உலகத்துல சூப்பரா செயல்பட்டவங்க 100 பேர் தான் அப்படின்னு சொல்லி அவன் மார்க் போட்டு த 100 அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். அது தமிழ் மொழியிலையும் 100 பேர் அப்படிங்கிற பெயர்ல மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அந்த மைக்கேல் ஹார்ட் அந்த 100 பேருங்கிற அந்த புஸ்தகத்துல முதல் ஆளாக அவன் முகமது நபியை குறிப்பிடுறான். உலகத்துல உள்ள வரலாறுகள்ல உள்ள தலைவர்கள் எடுத்து அதுல ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 100 முதல் ஆளாக முகமது நபியையும் மூணாவதாக இயேசுநாதரையும் சொல்றான். முதல் ஆளா சொல்றது யார? முகமது நபியை தான் சொல்றான். அப்ப அவன் வந்து கிறிஸ்டின் இத்தனைக்கும். இந்த மைக்கேல் ஹார்ட் வந்து ஒரு கிறிஸ்துவ வரலாற்று எழுத்தாளர் தான் அவரு. அவர் என்ன பண்றாரு, 300 அவன் எழுதுறான். என்ன எழுதுனா, அதுல காந்தி கூட ஒரு இடம் கொடுக்கலன்னு பாருங்களேன், எப்படி தேர்ந்தெடுத்துக்கான்னு பாருங்க. இந்த 100 பேரை தேர்ந்தெடுக்கும் போது நான் ஏன் காந்தியை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சில பேர் சொல்லுகிறார்கள் என்று அதுக்கெல்லாம் காரணத்தோட 300 விளக்கறான்னு வைங்களேன், காந்தி கூட 100 ஒரு ஆளவன் சேர்க்கல. அப்படி தேர்ந்தெடுக்கிறான், ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மக்களை தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப அவன் சொல்றான், நான் கிறிஸ்துவரா இருந்தாலும் நான் உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுல முகமது நபியை தான் நான் முதலிடத்திலே தேர்ந்தெடுக்கிறேன். உலகத்திலேயே அது விஞ்ஞானியா எடுத்துக்க, அரசியல்வாதி எடுத்துக்க, ஆட்சி தலைவர்கள் எடுத்துக்க, எந்த மாதிரியான அளவுனா எடுத்துக்க, இவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான். சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்றான்னு கேட்டா, இப்ப கிறிஸ்துவ மதம் இருக்குல்ல, அந்த கிறிஸ்துவ மதத்துக்கும் இயேசுநாதருக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் சொல்றான், கிறிஸ்துவ மதத்துக்கும் இயேசுநாதருக்கும் சம்பந்தம் கிடையாது. இயேசு சொன்ன அடிப்படையில் கிறிஸ்துவ மதம் உருவாக்கப்படவில்லை. இயேசுக்கு பின்னாடி பால்னு சொல்லக்கூடிய சவுல்னு சொல்லப்பட்ட பவுல் அடிகள் இருக்கார் பாருங்க, அவர் தான் இந்த கொள்கை உண்டாக்குறாரு. அவர் இயேசுக்கு எதிராக இருந்தவரு, அவருக்கு பிறகு இவர் உண்டாக்கி கொண்டு இயேசுவின் பேர்ல திணிச்சாரு. அதனால இந்த கிறிஸ்துவ கொள்கைக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்ல, இயேசு உண்டாக்கின கொள்கை அது இல்ல அப்படின்னு யார் சொல்றா? சொல்ற. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஏ டு செட் முகமது நபி தான். அவன் சொல்றான், இன்னைக்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா இதனுடைய பெருமை முகமது நபிக்கு தான் சேரும். கிறிஸ்தவத்துல என்ன எத்தனை நீங்க கோடி பேர் இருந்தாலும் சரி அதனுடைய பெருமை இயேசுக்கு சேராது. ஏன்னா அந்த கொள்கை இயேசு கொள்கை இல்ல. அவன் சொல்றான், ஆதாரத்தோட சொல்றான், இது வந்து பைபிள்ல நீங்க எடுத்து பார்த்தா கூட தெரியும், பவுலடிகள் தான் செய்யறாரு, இத உண்டாக்குறாரு. இயேசு காலத்தில் இந்த கொள்கை இருக்கல, இந்த சில வைப்பில எல்லாம் இல்லைங்கிறது. இப்ப என்ன வழங்கன, ஒருவரை சிறந்த இடத்தில் வைப்பதாக இருந்தால் அவருடைய போதனைகள் உயிரோடு இருந்தால் தான் சிறந்த அடி இடத்துல வைக்க முடியும். இப்ப இயேசுநாதர் சிறந்தவர் தான், அவர் போதனை எங்க, அவர் போதனை எங்க இருக்குது? இல்ல, அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் எழுதுனதுதான் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாரும் அவருடைய சீடர்களா? இல்ல, சீடர்களுக்கு சீடர்கள், சீடர்கள் கிடையாது. நாங்கள் கேள்விப்பட்டதுதான் எழுதியிருக்கிறோம். இயேசுக்கு பிறகு 90 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதுகள் எல்லாம் எழுதப்படுகிறது. நீங்க விக்கிபீடியா எடுத்து பாத்துக்கலாம் ஆதாரத்தோட. அப்ப வந்து இயேசுக்கு 90 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து எழுதுறது வந்து அது இயேசுடையதா எப்படி இருக்க முடியும்? இயேசு பேசிய பேச்சு இயேசுவின் கைப்பட எழுதி இல்லை, இயேசுவின் சீடர்களால் எழுதப்பட்டு இல்லை. இயேசு வாழ்ந்த காலத்துல அவர்கிட்ட ஒரு புஸ்தகம், கடவுள் புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்தை பத்தி இவங்க 4 பேருமே குறிப்பிடுறாங்க. யாரு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் குறிப்பிடுறாங்க. என்ன குறிப்பிடுறாங்க? இயேசு ஆலயங்களில் பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா புக்கு, ராஜ்யத்தின் சுவிசேஷம்ங்கிற ஒரு புக்கை அவர் மக்களுக்கு சொன்னார்னு வருது. அது எங்க? இயேசு ஒரு புஸ்தகத்தை சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கல. அப்ப இயேசு ஒரு புஸ்தகத்தை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த புஸ்தகத்தை மக்களுக்கு போதித்து இருக்கிறாரு. அந்த புஸ்தகம் இன்னைக்கு இருக்குதா? இல்ல. அப்படி ஒரு புஸ்தகம் வச்சு இருந்தார்னு ஒரு தகவல் இருக்கே தவிர, அப்படின்னா நம்ம எதனால இயேசு நம்ம எடுத்துக்கொள்ளலன்னு சொன்னா,
இயேசு சொன்னது இப்ப இல்லை, முகமது நபி சொன்னது இருக்கிறது. அவர் இறந்து முகமது நபி இறந்துட்டாரு, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, ஆனா முகமது நபி போதனை உயிரோடு இருக்கிறது, இயேசுடைய போதனை செத்துருச்சு. இல்ல, இயேசு சொன்னது எங்க? அவர் ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கணுமா இல்லையா? அவர் ஆலயங்களில் பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நினைஞ்சாரு, பிரசங்கித்தார்னு வருதுல. அவர் பிரசங்கித்த அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்க? அதை நாங்க இஞ்சிங்கிறோம். அது இல்ல, அவர் ஒரு வேதத்தை கொண்டு வந்தாரு, அந்த வேதத்தை காணாமல் ஆக்கிவிட்டு பின்னாடி வந்தவர்கள் சிலதை எழுதி கொண்டு என்ன செய்யறாங்க, ஏசு அங்க போனார் வந்தார் வரலாறு தான் எழுதுறாங்க. ஏசு அங்க போனார், மீன் பிடிக்க போனார், வந்தார் போனார்னு எழுதுறாங்க. அந்த அடிப்படையில தான் நாங்க என்ன பாக்குறோம், முகமது நபி என்ன சொன்னார் என்பது அப்படியே என்கிட்ட இருக்கிறது. இயேசு என்ன சொன்னார் என்பது வந்து அந்த அந்த நூலில் எதை குறிப்பிடுறாங்களோ அந்த போதனை கூட இல்லை. அதைத்தான் மைக்கேல் ஹார்ட் சொன்னான், இயேசுவை எப்படி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? ஒரு ஆளை நீங்கள் ஃபாலோ பண்றதா இருந்தா அவர் சொன்னது உங்களுக்கு கிடைச்சா தானே ஃபாலோ பண்ண முடியும். அவர் சொன்னது அவர் நூல்ல இருந்து காட்டுங்க, அவருடைய கொண்டு வந்த வேத புத்தகத்துல இருந்து காட்டுங்க, அதெல்லாம் இல்ல, பின்னாடி உள்ளவங்க எழுதுனதா இருக்குது, இதுதான் மேட்ரு. அதனால இயேசுவை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் எப்படி இஸ்லாம் சொல்றது, அந்த வேதத்தில் அவர்கள் மறைத்து விட்டார்கள், வேதத்தில் சேர்த்து விட்டார்கள் குர்ஆன்ல இருக்குது. அதனாலதான் நாங்க வந்து அதை இது பண்றோமே தவிர, இயேசுவை வந்து கொஞ்சம் கூட என்ன செய்யல, முகமது நபியை விட மட்டப்படுத்திலாம் நாங்க பேச மாட்டோம். முகமது நபி மாதிரியே அவர் ஒரு இறைவனுடைய தூதரு, கடவுளுடைய தூதர், அந்த ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை நமக்கு முரண்பாடு வந்து இந்த விஷயத்துல கிடையாது, அடிப்படை கொள்கையில நாங்க மாறுபடுறோம். என்ன கொள்கையில மாறுபடுறோம்? இப்ப இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டார், அவங்க நம்பிக்கை பிரகாரம் அறையப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டாரு. நம்ம எல்லாரும் பாவிகளா பிறக்கிறோம், ஆதாம் பாவம் செஞ்சாருல, முதல் மனிதர் பாவம் செஞ்சாரு, கடவுளுடைய கட்டளையை மீறி அந்த கனியை சாப்பிட்டாரு, அதனால நம்ம எல்லாம் பாவியா பிறக்கிறோம், அது பிறவி பாவம், அந்த பாவம் நீங்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய பலி கொடுக்கணும், அந்த பலியாக இயேசு என்ன பண்ணாரு, அவரா போய் நெஞ்சாரு பலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே பொய்ங்கிறது இயேசுடைய போதனையில இருக்கிறது. இயேசுவை சிலுவையில் அறிஞ்சாங்கல்ல, அவர் என்ன சொன்னாரு, ஏலி ஏலி லமா சபக்தானின், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டாய் என்று சொல்லி உயிரை விட்டார். அவர் சாவ விரும்பவே இல்லை. பைபிள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நானா போய் மக்களுடைய பாவத்துக்கு பலியாக போறேன் சொல்லி இருக்கிறாரா? அவர் சொல்லவே இல்லை. அவர் விரட்டினாங்களா இல்லையா, ஓடி ஒளிஞ்சாங்கன்னு இருக்கா இல்லையா, 30 காசுக்கு ஒருத்தன் காட்டி கொடுத்தானா இல்லையா? யாரை காட்டி கொடுப்பாங்க, ஒளிஞ்சுட்டு தான் காட்டி கொடுக்கலன்னு காட்டி கொடுத்தல் எப்ப வரேன், அரசாங்கத்துக்கு தெரியாம ஓடி ஒளிஞ்சாதான் அவனை காட்டி கொடுக்கலே, நின்று ஏத்து ஏத்து நின்று காட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்ப நான் யாரை முத்தமிடுகிறோனோ அவர் தான் இயேசுன்னு கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அவன் வந்து ஆட்களை காவலர்களை கூட்டிக் கொண்டா காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப காட்டி கொடுத்தான் என்பதுல இருந்து என்ன செய்கிறது, அவர் எப்படியாவது தப்பிக்க நினைச்சிருக்காருன்னு விளங்குது. அப்ப அவரா பலியானார்னு சொல்லவே இல்லையே, தப்பிக்க தானே எல்லா முயற்சியும் பண்ணி இருக்கிறாரு, இதுவே தப்பு. அதே மாதிரி ஒருத்தனுடைய பாவத்தை ஒருத்தன் சுமக்க இயலுமா? உலகத்துல எந்த நாட்டில இந்த சட்டம் இருக்குதா? ஆதாம் பாவம் செஞ்சு அதே நான் பாவியே பிறக்கணும், ஆதாம் பாவம் செஞ்சு ஆதம் தான் பாவி, எங்க அப்பன் கூட செஞ்சா என்ன இப்படி ஜெயில போடுவாங்களா? உலகத்துல எங்க எந்த நாட்டிலேயாவது வாட்டிகன்லயாவது போடுவாங்களா? போப்பாண்டவர் நாட்டிலேயாவது என்ன செய்வாங்க, தகப்பன் கூட செஞ்சதுக்காண்டு மௌனுக்கு தூக்கு தண்டை கொடுப்பாங்களா? உலகத்துல எங்கேயுமே இல்ல. இப்ப கடவுள் இதை செய்வாரா? ஆதம் பாவம் செஞ்சு ஆதம் தான் பாவி, நான் ஏன் பாவியா போறேன்? ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு ஆதம் தான் பொறுப்பாளி. அது மாதிரி நான் பாவியா பிறந்தேன்னா என் பாவத்தை அவர் ஏன் சுமக்க, நான்ல சுமக்கணும்? ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமப்பாருங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள. இந்த மாதிரி காரணத்துக்கு தான் நாம மறுக்கிறோமே தவிர இயேசுவை நாங்க மறுக்கல. நல்லா வணங்கிக்கணும். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முகமது நபியை போலவே நாங்கள் இயேசுவை மதிக்கிறோம், பாரபட்சமே காட்ட மாட்டோம். அந்த அவரும் இறை தூதர், இவரும் இறை தூதர். மறுக்கிறதுல என்னத்தை மறுக்கிறோம், அவர் பேர்ல கொஞ்சம் கூட குறைய சொல்லி இருக்கிறது வேணாம், கரெக்டான விஷயத்தை மட்டும் ஏத்துக்கிறோம் அதான தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இயேசு இறை மகனா, இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, இதுதான் பைபிளு. பைபிளில் நபிகள் நாயகம் 4 புக்கு உங்களுக்கு தந்திருக்குது, முழு டீட்டெயில் அம்பு நான் பேர் ஆணிவர் அதை எல்லாரும் இருக்கும் பாத்துக்கிறேன்.